கனடா சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1989 டீசல் புல்லட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லாருக்கும் பெரும்பாலான ஆசை பாத்தீங்கன்னா டீசல் புல்லட் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா யாராலுமே ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பாக்கறோம்னா ஈஸியான மூணு ஸ்டெப்ஸ்ல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போறோம் வாங்க. புல்லட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ரசர் வால்வ்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து பிஸ்டன் ரிலீஸ் பண்ணி விடுறது. சோ இந்த பிஸ்டன் வால்வ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல மேக்ஸிமம் இதுல இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கு. சோ ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் கம்ப்ரசரை போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிக்கர்ல ஃபர்ஸ்ட் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கம்ப்ரசர் வால்வ் போட்டதுக்கு அப்புறம் கிக்கர்ல பம்ப் பண்ணிட்டே இருங்க. அதாவது விடாம நீங்க விட்டுற கூடாது. மெதுவா இப்படி பம்ப் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா பேலன்ஸ் கிடைச்சா வண்டி ஸ்டார்ட். இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கம்ப்ரசரை போடுறீங்க. கம்ப்ரசர் நீங்க அப்ளை பார்த்த மாதிரியே தான் கம்ப்ரசரை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிக்கரை பிரஸ் பண்றீங்க. ஆஃப் கிக்கரை தான் பிரஸ் பண்றீங்க. பண்ணுன உடனே வந்து வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லா ஃபோர்ஸ் வந்து ஒரே மிதியை கொடுக்குறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் மெத்தடு. இல்ல நாங்க ரெண்டுலயுமே வந்து ட்ரைன் ஆயிட்டேன் ஈஸியான ஒரே கிக்ல ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்துக்கு முடியும் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஈஸியான மெத்தடு கிக்கர வால்வ் ஓபன் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கங்க. ஃபுல் ஃபோர்ஸ்ல இந்த மூணு மெத்தடு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து ஈஸியா கத்துக்கக்கூடிய மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து நீங்க நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உலகண்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வீடியோ விவசாயத்தை பத்தி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் த வாட்ச். உலகண்டா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோல டீசல் புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, எனக்கு டீசல் புல்லட் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, அதோட மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்க, செலவு அதிகமாகும்னு சொல்றாங்களே உண்மையா அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக வந்து நாங்க இந்த வீடியோ போடுறோம். டீசல் புல்லட்டோட மெயின்டெனன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டீசல் புல்லட்ல எத்தனை டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்குவோம். 5 HP இன்ஜின் ஒன்று இருக்கு, 6 HP, 7 HP. நம்ம டீசல் புல்லட்ல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 HP இன்ஜின் தான் யூஸ் பண்றோம். 6 HP இன்ஜின் பாத்தீங்கன்னா 65-70 km வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயில் மாத்துறதுதான். நம்ம டீசல் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஆயில் நம்ம மாத்தணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், கிளச் பிளேட் ஆயில், பிரீத்தர் ஆயில். இன்ஜின் ஆயில் பாத்தீங்கன்னா 1.25 லிட்டர், கிளச் பிளேட் ஆயில் 350 ml, பிரீத்தர் ஆயில் பாத்தீங்கன்னா 100 ml நம்ம மாத்தணும். இதெல்லாம் நீங்க ஆயில் சர்வீஸ் விடும்போது டோட்டலா அவங்களே மாத்திடுவாங்க. இது மூணு சேர்த்து மாத்திரக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் ஆகும். அவங்க சர்வீஸ் சார்ஜ் ஒரு 100-200 அந்த மாதிரி போடுவாங்க. உங்களுக்கு 1000-1100 முடிஞ்சிடும். அடுத்த மெயின்டெனன்ஸ் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா தேவைப்படுறது டயர். டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 km கிடைக்கும். அதாவது MRF டயர் போட்டீங்கன்னா 40,000 km உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் வரைக்கும் வரும். அடுத்த டயர் பாத்தீங்கன்னா சிஎட் டயர். சிஎட் டயர் உங்களுக்கு மைலேஜ் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 20,000 km தான் கிடைக்கும். ஆனா வந்து உங்களுக்கு கிரிப் சூப்பரா இருக்கும். அதோட ரேட் பாத்தீங்கன்னா 2,300 ரூபாயிலிருந்து 2,400 ரூபாய் வரைக்கும் வரும். சோ நம்ம அடுத்தது என்ன பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் காயில். ஃபோர் ஒண்ணு இல்ல, நம்ம வண்டியோட முன்னாடி பாத்தீங்கன்னா சஸ்பென்சர் இருக்குல்ல, அந்த சஸ்பென்ஷனோட ஆயில். அது வந்து நீங்க அடிக்கடி மாத்த தேவையில்லை. இன்கேஸ் நீங்க ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ரொம்ப ஹார்ட் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க மாத்தணும். அதோட ரேட் பாத்தீங்கன்னா 1,750 ரூபாய் வரைக்கும் வரும். அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சைன்ஸ் ப்ராக்கெட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வண்டியோட பேக் வீல் இருக்க போற சைன்ஸ் ப்ராக்கெட். மத்த வண்டி பெட்ரோல் வண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 km வரைக்கும் சைன்ஸ் ப்ராக்கெட் மாத்தாமே ஓட்டலாம். ஆனா டீசல் புல்லட் பொறுத்த வரைக்கும் இதோட செல்ஃப் வெயிட் டார்க் அதிகம். சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து நீங்க 20,000 km குறுக்க மாத்தணும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1,800 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் வரும். சோ இப்ப என்னங்கறது பார்த்தோம். இப்ப வந்து அந்த பார்ட்ஸ் எங்கெங்க இருக்கு இந்த வண்டியில அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. சோ இதுதான் 6 HP கிரேவ்ஸ் இன்ஜின். அதாவது இது கம்பெனி டீசல் புல்லட் கிடையாது, கிரேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண 6 HP இன்ஜின். இங்கதான் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். இது இன்ஜின் ஆயில் ஹெட். சோ இங்கதான் நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போறோம். வண்டியோட லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு கிளச் பிளேட் ஆயில் இருக்கும். இங்கதான் வந்து நம்ம கிளச் பிளேட் ஆயில் மாத்தணும். இது பாத்தீங்கன்னா பிரீத்தர். நம்ம வந்து ஏர் பில்டர்னு பெட்ரோல் பைக்ல சொல்ற மாதிரி டீசல் புல்லட்டுக்கான பிரீத்தர் பாத்தீங்கன்னா இதுதான். இதுல வந்து இந்த பாட்டம்ல தான் வந்து 100 ml ஃபில் பண்ணுவாங்க. சோ நம்ம ஃபோர் காயில் மாத்தணும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அது ஒண்ணு இல்ல, நம்ம பைக்கோட முன்னாடி இருக்கு இந்த சஸ்பென்ஷன் தான். இந்த சஸ்பென்ஷன்ல நீங்க வந்து 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் நீங்க ஹார்ட் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதுல இருந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த டைம்ல வந்து நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணணும். நீங்க வந்து உடனே ஒவ்வொரு ஆயில் சர்வீஸ்க்கு நீங்க இதை மாத்த தேவையில்லை. எப்போ ஆயில் லீக் ஆகுதோ அப்ப மட்டும் மாத்தினா போதும். இதுக்கு 1,750 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு செலவு வரும்.
நிறைய பேர் வந்து டீசல் புல்லட் என்னோட ட்ரீம் பைக் அப்படினு சொல்லிருந்தீங்க. மெயின்டனன்ஸ் அப்படினு பொறுத்த வரைக்கும் மற்ற பைக் கம்பேர் பண்ணும்போது ஒன்னும் பெரிய செலவு அப்படி எல்லாம் எதுவுமே வைக்காது. உங்களுக்கு வந்து மைலேஜ் அதிகமா கிடைக்கிறதுனால அது காம்பன்சேஷன் தான் ஆயிரும். சோ எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபீலிங் இந்த பைக் கொடுக்கும். நீங்க கண்டிப்பா அதை பிரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உலவண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், விவசாயத்தை பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம்.